வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சோபகிருது வருடம் ஆணி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2023 முதல் 16 ஜூலை 2023 வரை. என்ன தனுசு ராசி அன்பர்களே, ஓப்பனிங் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பெருங்கொண்ட கடனை குறைக்கணும், அப்படி ஒன்று. லட்சியங்களில் வெற்றி பெறணும், சொத்தை காப்பாற்றணும். ரெண்டு, அந்நிய மனுஷாலோட ஏதாவது கூட்டு வியாபாரம் வைக்கலாமா. மூணு, இப்படி மூன்று சிந்தனையில் ஆரம்பிக்குது மாதம். கடுமையான முயற்சிகள் பண்ணுறீங்க. இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு முயற்சி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணீங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஜீரோவில் ஆரம்பிச்சுது, 100க்கு வந்தது, இப்போ மீண்டும் ஜீரோவில் வந்து முயற்சிகளை ஆரம்பிக்கிறீங்க. 100க்கு வருவீங்க அடுத்த 30 வருஷத்துக்குள்ளே. உங்களுடைய ஆயுள் பலம், எந்த வயசில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் 60ல் இருந்தீங்கனாக்கா 90 வயசு ஆயிடுதல் 30 வருஷம்னும் போது, அப்போ 90 வயசு வரலும் நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்களான்றது அடிப்படை ஜாதகம் சொல்லுங்கள். ஆனால் இப்போத்திலிருந்து அடுத்த 30 வருஷத்து வரலும் மீண்டும் 0 to 100 போகிறதுக்கான வேலைகளை வந்து எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எஃபோர்ட்டை போட்டிங்களோ அந்த எஃபோர்ட்டை இப்போ போடுவீங்க இந்த மாதம். அடுத்தபடியாக மனைவி தொழில் இது ரெண்டும் முடக்கமாக இருக்குது. அந்த முடக்கத்தை மீண்டும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சி எடுக்கிறீங்க. பெண் பிள்ளைகள் பெற்றவர்களாக இருந்தாக இந்த நேரத்தில் வந்து எச்சரிக்கை பார்த்துக்கோங்க. பாலியல் வன்புணர்வுகளுக்கு ஆளாக நேரிடும். அதே மாதிரி பெண்கள் கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கு அதிகாரம் உண்டு. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகன விபத்துகளையும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம். பிறகு லாபத்தை ரொம்ப ஞானமாக ஈட்டி கொண்டு வந்துடுவீங்க கைக்கு. இப்போ 5 முக்கிய நிகழ்வுகள் சொல்கிறேன். முதல் நிகழ்வு 10 மே 2023 முதல் 30 ஜூன் 2023 வரையிலும். இந்த காலகட்டம் தாங்க உங்கள் புத்தி போய் வேலை செய்யாமல் போச்சு. உங்கள் மூதாதையர் சொத்து உங்கள் கையை விட்டு போச்சு. இனி வருமா வராதான்னு தெரியல. பலவித குழப்பங்களில் ஆழ்த்திடுச்சு 10 மே 2023லேருந்து 30 ஜூன் 2023. அப்புறமா 30 ஜூன் 2023லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு, நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் பாவம், 10 மே 2023 to 30 ஜூன் 2023க்குள்ளே உங்கள் பூர புண்ணியம் போச்சு, உங்கள் புத்திசாலித்தனம் போச்சு, உங்கள் ஸ்மார்ட்னஸ் போச்சு, மூதாதைய சொத்தும் கைவிட்டு போச்சு. இப்போது 30 ஜூன் 2023 to 19 ஆகஸ்ட் 2023 தான் சொன்னேன். 16 ஜூலை 2023 இந்த ஆணி மாதம் முடிஞ்சாலும் நான் ஆடி மாதத்துக்கு சேர்த்து உங்களுக்கு ஏன் பலன் சொல்கிறேன். நான் வருவதை முன்காப்பது தானே ஜோதிடம், முன் நிகழ்வதை பின் சொல்லி காப்பது தானே ஜோதிடம். அதனால் அந்த இடத்துல நான் வந்து கஞ்சத்தனம் பார்க்க மாட்டேன். அதனால் சொல்கிறேன், 30 ஜூன் 2023 to 19 ஆகஸ்ட் 2023 வரலாம் சகோதர சண்டை, சொத்து சண்டை, தாத்தா சொத்து சண்டை, பூர்வீக சொத்து சண்டை ஏற்படும். அதனால் வழக்குகள் பாயும். அதனால் நீங்கள் காவல்துறைக்கு போய் வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சகோதர சண்டையினால எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க சொத்து பிரச்சனைன்னு வந்தாக்கா. அதனால் இந்த டைம் எச்சரிக்கை. அந்தந்த வயசு, பிள்ளை பெற்ற வயசு இருந்தால் அவங்க சொத்து தர வேண்டிய வயசில் நீங்கள் 70 என்பதிலிருந்து அப்போ அதுக்கேற்ற மாதிரி எச்சரிக்கை. 20ல் இருந்தீங்கன்னா சகோதர சண்டை, தேவையில்லாத சண்டை, இப்படி கார் பார்க்கிங் சண்டை, இந்த மாதிரி பல சண்டைகள் வந்து ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும். அடுத்தபடி 21 ஜூன் 2023 to 13 ஜூலை 2023 வரலும் நீங்கள் ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. பண்ணால் அம்புட்டும் கோவிந்தா கோவிந்தா மொட்டை அடித்த மாதிரி ஆகிடும். மீண்டும் வந்து 30 மே 2023 to 8 ஜூலை 2023 வரலும் கடன் கிடைக்குது. எங்கேயோ கடன் வாங்குறீங்க, ஒரு பெருங்கொண்ட தொகை கேட்குறீங்க. 6 என்ற தொகையில் அது 6000 இருக்கலாம், 60000 இருக்கலாம், 60 லட்சமாக இருக்கூட இருக்கலாம், 15 லட்சமாக இருக்கலாம். அது அவங்கவுங்க விரலுக்கேற்ற வீக்கம், அந்த விரலுக்கேற்ற வீக்கன்றது அவங்கவுங்க அடிப்படை ஜாதக பலம் பலவீனம் பொறுத்து கேட்குறீங்க, கிடைக்குது. இதுதான் வந்து 30 மே 2023 to 8 ஜூலை 2023 நடக்குது. மீண்டும் 8 ஜூலை 2023லேருந்து 7 ஆகஸ்ட் 2023 இங்கே 24 எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். வாங்கின கடனை கொண்டு போய் உங்கள் ஆழ்மன லட்சியத்தை
சொல்லுகின்ற வழியில் முதலீடு செய்கிறீர்கள். அந்த காலம் வந்து 8 ஜூலை 23, 8 ஜூலை 2023 டு 7 ஆகஸ்ட் 2023. இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண வரும் நாட்களும் சந்திராசி நாட்களும் தரப்படும். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் உங்களை போன்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும் பகிர்ந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.